வணக்கம்ங்களா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது புட்சம் சேனல்ண்ணா. என்னங்கண்ணா இப்படி பேசுன்னு பாக்குறீங்களா? இருக்கா இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இருந்தாங்கண்ணா. கோயம்புத்தூர்ல என்ன ஸ்பெஷல் பாக்குறீங்களா? நம்ம சிந்தாமணி சிக்கன் இல்லைங்க, சிந்தாமணி சிக்கன் அந்த ரெசிபி தான் நீங்க ட்ரை பண்ண போறீங்கண்ணா. வாங்கினா எப்படி இருக்குன்னு பாப்பாங்கண்ணா. சாப்பிட்டு பார்த்தா பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்கண்ணா. பண்ணுவீங்களா? வாங்க போவோம் நிகழ்ச்சிக்குள்ள. முதல்ல என்னென்ன பொருள் தேவைன்றத பாப்போங்கண்ணா. ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, சிந்தாமணி சிக்கன் பண்றதுக்கு நமக்கு ஒரு கிலோ சிக்கன், அப்புறம் வெங்காயம், அதுலேயும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ போடுறீங்க அப்படின்னா அதை வந்து அரை கிலோ சின்ன வெங்காயம் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய். இங்கே இப்போ நாங்கள் வச்சுருக்க வரமிளகாய் வந்து ரொம்ப காரம், அதனால வந்து நான் ஒரு 20 மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா காரத்தை கம்மி பண்ணிங்க. நம்ம எப்பவுமே காரசாரமான ஆளுங்களாக இருந்தால் இன்னொரு 10 மிளகாய் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து நசுக்கினது, தேவையான அளவு உப்பு, அப்புறம் எண்ணெய், இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட். பட் மெயின் சிந்தாமணியில் வந்து இஞ்சி பூண்டு ஆடட் கிடையாது. பட்டு நம்ம சேலமில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஓகே நண்பர்களே, என்ன காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம வரமிளகாய் உள்ள ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகாய் வந்து ஓரளவு கொதங்கின உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம், சின்ன வெங்காயத்தை. ஓகே நண்பர்களே, வரமிளகாய் நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். நல்லா அந்த வரமிளகாயோட காட்டம் வெளியில் வருது. ரெடி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா நம்ம இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா உரல்ல வச்சு இடிச்சது, நானே என் கையினால இடிச்சது, அதனால இந்த குழம்பு டேஸ்டா இல்லைனாலும் என் கை பக்கத்தில் இந்த குழம்பு கண்டிப்பாக டேஸ்டா வரும். நமக்கு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன உடனே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் சிக்கனை போட்டோம்னா செந்தாமணி சிக்கன் ரெடி. ரெடி நண்பர்களே, வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம், எல்லாமே கை பக்கம் தான் நண்பர்களே. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சிக்கன் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம உப்பு தேவையான ஆட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நல்லாவே வதங்கிருச்சு, இந்த கண்ணாடி பழம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். உள்ள சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். தேவையான பொருட்கள் லிஸ்ட் அது இல்ல, மன்னிச்சிருங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கிண்டு கிட்டி விட்டுருங்க. சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அதில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா 20 வரமிளகாய் போட்டிருக்கோம், ஆனால் தரமாக இருக்கும், டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்ல வெங்காயத்தோட அந்த இது, வரமிளகா சும்மா கிருன்னு இருக்கு, அப்படியே தரமா இருக்கு, உப்பும் கரெக்டா இருக்கு. இது மாதிரி நம்ம எதுவும் தேவையில்ல. ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ரெடி, ஆக்ஷன். நண்பர்களே, சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எப்படி ரெடியா இருக்கு அப்படின்னு, சும்மா அப்படியே பாருங்க இந்த கார்னர்ல எல்லாம் அப்படியே எண்ணெய் எப்படி வெளியில வந்திருக்குன்னு. தண்ணி முக்காவது சுண்டிடுச்சு, இது லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி தலையை அப்படியே எடுத்து அப்படியே மலை சாரல் போல பரபரப்பு தெளிக்கி விட்டுட்டு ஒரு கிண்டு கிள்ளிட்டோம்னா
இந்த கொத்தமல்லி ஃப்ளவர்லாம் உள்ள இறங்கிரும். ரெடி நண்பர்களே, சிந்தாமணி சிக்கன் ரெடி. கட். நண்பர்களே, நல்ல ஆவி பறக்க சுட சுட சாப்பாடுல போட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க.